வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது அறிவை திட்டு சேனல். இந்த சேனலில் தொடர்ந்து டெட் கொஸ்டின்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். இவிஎஸ், சயின்ஸ், தமிழ், அண்ட் சைக்காலஜி, மேத்ஸ் ஃபார்முலா எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த ஒரு வீடியோலேயே மற்ற வீடியோக்குரிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள். யூஜிடிஆர்பியில் சயின்ஸ், ஃபிசிக்ஸ் வந்து ஃபிசிக்ஸ் தனியாக, கெமிஸ்ட்ரி, பாட்னி 9th 10th போட்டிருக்கேன், இப்போ 8th போட்டுக்கிட்டு இருக்கேன். யூஜிடிஆர்பி படிக்கிறவங்க சப்ஜெக்ட் வைஸாக என்னென்ன வேணுமோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கும் அறிவை திட்டு பிளேலிஸ்ட்டில் ஹெட்டிங் வைஸாக போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம், ரசவாதிகளின் குறியீடுகள். அப்புறம் ஒரு நிமிஷம், கான்டாக்ட் நம்பர் கேட்குறீங்க. கான்டாக்ட் நம்பர் வந்து நீங்கள் எந்த ஊர்லேருந்து பண்ணுறீங்க அப்படின்றது, எந்த ஊர்லேருந்து அனுப்புகிறீங்க, கமாண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ரசவாதிகளின் குறியீடுகள். நிக்கல், இது ஆர்சனிக், இது ஆன்டிமனி, இது நீர். இதை வந்து பொருத்துகளை கேட்கலாம். 2, தானியங்கி வாகனங்களின் மின்கலன்கள் தயாரிக்கவும், எக்ஸ்கதிர் எந்திரங்கள் தயாரிக்கவும் காரியம் பயன்படுகிறது. 3, துப்பாக்கித்தூள், ரப்பரை கெட்டிப்படுத்த வல்கனைஸ், இதுக்கு 3 கந்தகம் பயன்படுது. தீப்பெட்டி தயாரிக்க, எலிமருந்து தயாரிக்க பாஸ்பரஸ் பயன்படுகிறது. அமோனியா தயாரிக்க நைட்ரஜன் பயன்படுகிறது. இப்போ கெமிஸ்ட்ரியில் கொஸ்டின் கேட்டாலே இந்த மாதிரி பயன்பாடுகள்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும். இது தனியாகவும் கேட்பாங்க, பொறுத்துக்க மாதிரியும் கேட்பாங்க, கண்டிப்பாக வரும். இதை ஃபுல்லாகவே எழுதியிருக்கேன், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுக்கோங்க. அம்மோனியா தயாரிக்க நைட்ரஜன் பயன்படுகிறது. நிறம் நீக்கும் பொருளாக, குடிநீரில் நுண்ணுயிர் கொல்லியாக குளோரின் பயன்படுகிறது. ராக்கெட் எரிபொருளாக, உலோகங்களை உருக்கவும் உலோகங்களை உருக்கி ஒட்ட வேதிவினையில் குறைப்பானாக ஹைட்ரஜன் பயன்படுகிறது. மின்னணு கருவிகளில் சிலிக்கான் பயன்படுகிறது. பட்டாசு தொழிற்சாலை, ராக்கெட் எரிபொருளை பற்ற வைக்கும் பொருளாக போரான் பயன்படுகிறது. இது வந்து அதிகம் இந்த ராக்கெட்டை பற்றி கேட்கும்போது இந்த இதை கேட்கலாம். இதை வந்து இந்த வந்து மனப்பாடம் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நைட்டு வந்து நோட்ஸ் எடுங்க. நைட்டு தூங்குறதுக்கு தூக்க வர டைமில் 10 மேலே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் வெள்ள நேர்ந்திரிச்சு படித்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இடையில வந்து நீங்கள் படித்ததை ஆடியோவாக கேட்டு, இந்த வீடியோவை ஆன் பண்ணிவிட்டு ஆடியோ மாதிரி கேட்டு ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது கூட ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு பெயர், 4, துத்தநாக கார்பனேட் காலமைன், தாமிர சல்ஃபேட் மயில் துத்தம், இரும்பு சல்ஃபேட் பச்சை துத்தம், பொட்டாசியம் நைட்ரேட்னா சால்ட் பீட்டர், கந்தக அமிலம்னா விட்ரியால் எண்ணெய், கால்சியம் சல்ஃபேட்னா ஜிப்சம், கால்சியம் சல்ஃபேட் ஹெமி ஹைட்ரேட்னா பாரி சார்ந்த குறிக்கும், பொட்டாசியம் குளோரைட்னா மூரியேட் ஆஃப் பொட்டாசை குறிக்கும். இதுவும் கேட்பாங்க, இதெல்லாம் முக்கியமானது இது புறாமே. 5, சலவைத்தூள் எனும் கால்சியம் ஆக்சி குளோரைடு சலவை தொழில் வெளுப்பானாகவும், கிருமி நாசினியாகவும், குடிநீர் சுத்திகரிப்பானாகவும் பயன்படுகிறது. 6, அலோகங்களில் கார்பனின் ஒரு வடிவமாகிய கிராஃபைட் மட்டுமே மின்சாரத்தை கடத்தும். கிராஃபைட் வந்து கார்பனின் ஒரு வடிவம்ன்றது தெரியும், தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் கிராஃபைட் ஒரு அலோகம்னு தெரிஞ்சுக்கணும். அலோகங்களை மின்சாரத்தை கடத்துறது கிராஃபைட் மட்டும்தான். 7, சிறிதளவு சல்ஃபியூரிக் அமிலம் சேர்த்த நீரில் மின்சாரத்தை பாய்ச்சும் போது ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் வெளிவருகிறது. அதே மாதிரி ஃப்ரைன் எனப்படும் அடர் சோடியம் குளோரைடு கரைசல் வழியே மின்சாரத்தை செலுத்தும் போது, சல்ஃபியூரிக் அமிலத்தின் வழியாக சேர்த்த நீரில் மின்சாரத்தை செலுத்தும் போது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வெளிவருது. ப்ரைன் அழைக்கப்படும் அடர் சோடியம் குளோரைடு வந்து எந்த நேமில் அழைக்கப்படுது, ப்ரைனில் அழைக்கப்படுது. அந்த மாதிரி ப்ரைனில் அழைக்கப்படும் அடர் சோடியம் குளோரைடு கரைசல் வழியே மின்சாரத்தை செலுத்தணும்னா சோடியம் ஹைட்ராக்சைடுடன் சேர்ந்து குளோரின் மற்றும் ஹைட்ரஜன் வாயு வெளிவருகிறது. சோடியம்னாலே சோடியம் இருக்கிறதுனால சோடியம் ஹைட்ராக்சைடு வருது, குளோரைடு இருக்கிறதுனால குளோரின் வருது, இதோட ஹைட்ரஜன் வாயுவும் வெளிவருது. பெருமளவு குளோரின் தயாரிக்க தொழிற்சாலைகளில் இம்முறை தான் பயன்படுது. அதுக்கடுத்து 8, சுண்ணாம்பு கல்லானது சுட்ட சுண்ணாம்பு, நீட்டு சுண்ணாம்பு, சிமெண்ட் ஆகியவற்றிற்கான மூலப்பொருள் தான் சுண்ணாம்பு கல். 9, ஹேபர் முறையில் அமோனியா தயாரித்தலில் உலோக இரும்பு வந்து வினைவேக மாற்றியாகிறது. இதில் ஹேபர் முறையில் அமோனியா என்ன தயாரிக்கிறாங்க, அமோனியா இந்த முறையில் ஹேபர் முறையில் இதெல்லாம் படிச்சுக்கணும். 10, வனஸ்பதி நெய் அதாவது டால்டா தயாரித்தலில் நன்கு தூளாக்கப்பட்ட நிக்கல் வந்து வினைவேக மாற்றியாக செயல்படுது. 11, என்சைம்கள் மற்றும் ஈஸ்டுகள் உயிரி வினைவேக மாற்றிகள் எனப்படுகின்றன. 12, முட்டைகள் அழுகும் பொழுது ஹைட்ரஜன் சல்ஃபைடு வாயு வந்து உருவாவதால் துர்நாற்றம் வீசுகிறது. 13, மீன்களும் இறைச்சியும் காற்று
காற்று அல்லது ஒளியுடன் ஆக்சிஜனேற்ற வினை, நல்லா புரிஞ்சுக்கணும், ஆக்சிஜனேற்ற வினைக்கு உட்படுறதுனால தான் துர்நாற்றத்தை வெளிவிக்கிறது. பெரும்பாலும் துர்நாற்றத்துக்கு காரணம் எந்த வினை அப்படின்னா ஆக்சிஜனேற்ற வினை. ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் 14, ஆப்பிள் பழங்கள் மற்றும் காய்கறிகளின் செல்கள் ஆக்சிஜனுடன் தொடர்பு கொள்ளும் போது பழங்களில் உள்ள ஃபினாலிக் சேர்மங்களை மெலனின் எனும் பழுப்பு நிறமாக மாறச் செய்கிறது. ஆப்பிள் வந்து சிறிது நேரம் கழிச்சு பழுப்பு நிறமாக மாறுதலுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதில் ஃபினாலிக் சேர்மம் வந்து இருக்குது அப்படின்றது ஏற்கனவே கேட்ட கொஸ்டின். இந்த ஃபினாலிக் சேர்மங்களை மெலனின் எனும் பழுப்பு நிறமிகளாக மாறச் செய்கிறது. அந்த பழுப்பு நிறமிகளுக்கு பேர் மெலனின். 15, தாமிரமும் ஈரக்காற்றும் வேதிவினைக்குட்பட்டு காரத்தன்மை வாய்ந்த தாமிர கார்பனேட்டையும் தாமிர ஹைட்ராக்சைடையும் உருவாக்குகின்றன. அதுக்கடுத்து 16, ஹைட்ரஜன் வாயு எளிதில் தீப்பிடிக்கும் தன்மை கொண்டதால், எளிதில் தீப்பிடிக்கும் தன்மை கொண்ட வாயு எது அப்படின்னா ஹைட்ரஜன் ஒளி, ஹைட்ரஜன் வாயு. அதே மாதிரி பாப் என்ற ஒளியுடன் ஒரு வெடிக்கும் வாயு எது அப்படின்னா ஹைட்ரஜன் வாயு. அதை தான் சொல்லியிருக்கு, ரெண்டுமே வரும். அந்த ஹைட்ரஜன் வாயு அதில் அது காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து பாப் என்ற ஒளியை உருவாக்குகிறது. 17, கிரேக்க மொழியில் ஆக்சிஜன்ஸ் என்றால் அமில உருவாக்கி என்று பொருள். 18, 6CO2 + 6H2O + சூரிய வாற்றல் யூஸ் C6H12O6 + 6O2. இந்த இதை வந்து ஏதாச்சும் ஒரு டான்ஸ் பற்றி கேட்கலாம். 19, வளிமண்டலத்தின் மேல் அடுக்குகளில் ஆக்சிஜன் ஓசோன் எனும் மூவணு மூலக்கூறாக, அதாவது O3 அப்படின்னு சொல்லுவோம், உள்ளது. 20, நைட்ரஜனை விட 2 மடங்கு நீரில் அதிகமாக கரையும் தன்மை உடையது வந்து ஆக்சிஜன். 21, பொட்டாசியம் நைட்ரேட்டை வந்து நைட்டர்னு சொல்லுவோம், சோடியம் நைட்ரேட்டை சிலி சால்ட் பீட்டர்னு சொல்லுவோம். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸே தெரியறதுக்காக பக்கத்தில் எழுதியிருக்கேன். 22, ஆக்சிஜனை போலவே நைட்ரஜனும் லிட்மஸுடன் நடுநிலை தன்மையுடன் காணப்படுகிறது. ஆக்சிஜனும் நைட்ரஜனும் லிட்மஸ் தாளோட நடுநிலை தன்மையோடு காணப்படுது. 23, சனிக்கோளின் துணைக்கோள்களுள் பெரிய துணைக்கோளான டைட்டன், சனிக்கோளின் துணைக்கோள் பெரிய துணைக்கோள் வந்து டைட்டன். அந்த டைட்டனின் வாயுமண்டலத்தில் 98% நைட்ரஜன் உள்ளது. இது முக்கியமானது. 24, ஆக்சிஜனின் பயன்கள். வெல்டிங்கில் ஆக்சி அசிட்லீன் உருளைகளில் எஃகிலுள்ள கார்பன் மாசை நீக்க ஆழ்கடலில் மூழ்குபவர்களின் செயற்கை சுவாசத்தில் இதிலேனா ஆக்சிஜன் தான் பயன்படுது. ஆழ்கடலில் மூழ்குபவர்கள் எந்த அவங்களோட சிலிண்டரில் எந்த கேஸை பயன்படுத்துவாங்கன்னா ஆக்சிஜன். இது வந்து ஏற்கனவே கேட்ட கொஸ்டின். 25, நைட்ரஜனின் பயன்கள் என்ன அப்படின்னா TNT ட்ரை நைட்ரோ டொலுவின்னு சொல்கிற TNT நைட்ரோகிளிசரின் துப்பாக்கி வெடிமருந்து தயாரிக்க, அதே மாதிரி உணவுப் பொருள் பதப்படுத்த ஒளிரும் விளக்குகளில் பயன்படுகிறது. இது பூராமே நைட்ரஜனோட பயன்பாடுகள். 26, கார்பன் டை ஆக்சைடோட பயன்கள் என்ன அப்படின்னா மேடை நிகழ்ச்சிகளில் வெண்ணிற புகைமூட்டம் தோற்றுவிக்க, தீயணைப்பான்களில் உணவு தானியம் பழம் இவற்றை பதப்படுத்த கார்பன் டை ஆக்சைடு பயன்படுகிறது. தீயணைப்பான்களில் செயல்படுறது வந்து கார்பன் டை ஆக்சைடு. இது கேட்ட கொஸ்டின், இதை வந்து கேட்கலாம். மேடை நிகழ்ச்சிகளில் வெண்ணிற புகை வந்து இந்த கேட்கலாம். இது முக்கியமானது, புதுசான கொஸ்டினும். 27, சால்வே முறையில் சோடியம் கார்பனேட் தயாரிக்கப்படுது. சோடியம் கார்பனேட் சால்வே முறையில் தயாரிக்கப்படுது. அந்த மாதிரி சால்வே முறையில் சோடியம் கார்பனேட் தயாரிக்கிறதுக்கு எது பயன்படுது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு பயன்படுது. இது முக்கியமானது. 28, காற்றேற்றப்பட்ட நீர் அல்லது சோடா நீரை காற்றேற்றப்பட்ட நீர்னு சொல்லுவாங்க என்பது அதிக அழுத்தத்தில் கார்பன் டை ஆக்சைடு வாயு நீரில் கரைந்த பொருளாகும். இந்த சோடா நீர் அல்லது பாட்டிலில் அடைக்கப்பட்ட குளிர்பானம் இதிலெல்லாம் இருக்கக்கூடிய வாயு என்ன அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு தான். இது கேட்ட கொஸ்டின். 29, திடநிலையில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு உலர் பனிக்கட்டி எனப்படுகிறது. இது பதங்கமாதலுக்கு உட்படக்கூடியது. உலர் பனிக்கட்டி வந்து பதங்கமாதல் செயலுக்கு உட்படக்கூடியது. 30, வெள்ளிக்கோளின் வளிமண்டலத்தில் 96% முதல் 97% கார்பன் டை ஆக்சைடு தான் உள்ளது. எவ்வளவு அப்படின்றது பதிஞ்சுக்கங்க. சூரிய குடும்பத்தில் வெள்ளி மிகவும் வெப்பமான கோளாகும். சூரிய குடும்பத்தில் வெப்பமான கோள் எதுனா வெள்ளிக்கோள் தான். சுற்றிலும் கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறதுனால. 31, பசுமை இல்ல வாயுக்கள் வந்து CO2 நைட்ரஸ் ஆக்சைடு மீத்தேன் CFC குளோரோ ஃப்ளோரோ கார்பன். இது குளிர்சாதன பெட்டியில் இருக்கிறது. இதை அடிக்கடி கேட்குற கொஸ்டின். CFCயை பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க. ஓசோன் பொருளை பாதிக்கக்கூடியதும் அதே மாதிரி குளிர்சாதன பெட்டியில் பயன்படுத்துகிறதும் CFC தான். இது பூராமே பசுமை இல்ல வாயுக்கள் தான். இதை தவிர வேற ஒன்றும் கொடுத்து இதில் அல்லாதது எது அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம். 32, காற்றில் கலக்கும் நைட்ரஜன் சல்ஃபர் ஆக்சைடுகள் போன்றவை மழை நீரில் கரைந்து நைட்ரிக் அமிலம் மற்றும் சல்ஃபியூரிக் அமிலங்களை உருவாக்கி அமிலமலையை உருவாக்குகிறது. அப்போ அமிலமலைக்கு காரணமான எது அப்படின்னா நைட்ரிக் அமிலமும் சல்ஃபியூரிக் அமிலம் அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் எழுதணும். அது மழை நீரில் கரைஞ்சு தான் இது வருது. அப்போ காற்றில் இருக்கக்கூடிய வாயுக்கள் எது அப்படின்னா நைட்ரஜன் ஆக்சைடு சல்ஃபர் டை ஆக்சைடு இது ரெண்டும். அது மழை நீரில் கரந்து என்ன உருவாகும் அப்படின்றதையும் தெளிவாக படிச்சுக்கங்க. 33, தூய நீரின் pH மதிப்பு 5.6, அமிலமலை வந்து 5.6 விட குறைவு.
குறைவாக இருந்தால் தான் நம்ம வந்து அமிலத்தன்மையுடையதாக இருக்கும். ஏனெனில் பிஹெச் மதிப்பு குறைய குறைய அமிலத்தன்மை வந்து அதிகமாகும். ஏனெனில் வளிமண்டலத்தில் உள்ள CO2 மழை நீரில் கரைந்திருக்கிறது. கார்பன் டை ஆக்சைடு மழை நீரில் கரைந்திருக்கிறதுனால. 34. கண்ணிற்கு புலப்படாத கதிர்கள் துத்தனாக சல்ஃபைடு பூசப்பட்ட திரையில் விழும்போது கண்ணிற்கு புலப்படும் ஒளியை உமிழ்கின்றன. இதனால துத்தனாக சல்ஃபைடு பூசப்பட்ட திரையில் விழும்போது. 35. எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரானோட நிறையும் மின்சுமையும் எழுதியிருக்கேன். எலக்ட்ரானோட நிறை வந்து 9.1 × 10⁻²⁸ கிராம். அதோட மின்சுமை வந்து -1. புரோட்டானோட நிறை 1.6 × 10⁻²⁴ கிராம். அதோட மின்சுமை +1. நியூட்ரான் வந்து 1.6 × 10⁻²⁴ கிராம். புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் நிறை வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. எலக்ட்ரானுக்கு தான் அதிகபட்சமாக இருக்குது. பார்த்துக்கோங்க, இதோட மின்சுமை 0. நியூட்ரானோட மின்சுமை 0. இது கேட்ட குவஸ்டின். 36. நைட்ரஜன் மற்றும் ஹைட்ரஜனில் இருந்து அமோனியா உருவாதல் வினையை நாம் ஹேபர் முறை என கருதுகிறோம். 37. பொருண்மை அழியா விதி அல்லது நிறை அழிவின்மை விதியை வெளியிட்டவர் லவாய்சியர். 38. ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனின் நிறை விகிதம் எவ்வளவு அப்படின்னா 1:8. அலோகத்தின் பெயருடன் ஐடி என்ற பின்னொட்டை சேர்த்து எழுத வேண்டும். ஐடி வந்து அலோகத்தின் பெயரோட தான் எழுதணும். 40. ஆனோடு கதிர்கள் நேர்மின் சுமை பெற்ற துகள்களாக இருக்குது. கேத்தோடு கதிர்கள் வந்து எதிர்மின் சுமை பெற்ற துகள்களாக இருக்குது. 41. கார்பன் டை ஆக்சைடு எம்முறையில் தயாரிக்கப்பட்டாலும் அதில் கார்பன் மற்றும் ஆக்சிஜன் நிறை விகிதம் மாறாதிருப்பது மாறா விகித விதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சேர்மம் எம்முறையில் தயாரிக்கப்பட்டாலும் அதில் உள்ள தனிமங்களின் நிறை விகிதம் மாறா விகிதத்தில் இருக்கிறதா மாறா விகிதி. இது வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அது வந்து வேறு ஏதாச்சும் கொடுத்தாலுமே நம்ம வந்து எழுத தெரியணும். 42. நீரின் வேதிப்பெயர் வந்து டைஹைட்ரஜன் மோனாக்சைடு. இது வந்து டைஹைட்ரஜன் மோனாக்சைடு. இது வந்து அதிகமாக படிச்சிருக்க மாட்டேங்க. 43. வெப்பநிலை அடர்த்தி 0°C அப்படின்னா அதோட அடர்த்தி எப்படி இருக்கும்? இந்த வெப்பநிலையில் அடர்த்தி எப்படி இருக்கும்? நீரோட அடர்த்தி எப்படி இருக்கும் அப்படின்னா 0.91 kg/cm³ பனிக்கட்டியாக இருக்கும். அது வந்து அந்த நிலையில் பனிக்கட்டியாக இருக்கும். 0°C வெப்பநிலையில் நீரோட அடர்த்தி எப்படி இருக்கும் அப்படின்னா 0.97 kg/cm³ இருக்கும். 4°C 1 kg/cm³ இருக்கும். 4°C குறைவாக இருக்கும்போது அந்த 1 g/cm³ அதுக்கு குறைவாக இருக்கும். இது வந்து சும்மா மேலோட்டமாக தெரிஞ்சுக்கோங்க, சும்மா கெஸ் பண்ணுற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க, மைனூட்டாக படிக்க வேணாம். சப்போஸ் இதை கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்றதுக்காக தான் கொடுத்துருக்கேன். 44. பனிக்கட்டியினுள் வைக்கப்பட்டுள்ள இறைச்சி கெடாமல் இருக்க காரணம் பனிக்கட்டியின் உள்ளுறை வெப்பம் அதிகமாக இருப்பதால். இது கேட்கலாம், இது முக்கியம். இந்த மாதிரி கான்செப்டில் இருக்க குவஸ்டின் தான் நமக்கு கேட்பாங்க. ஏதாச்சும் ஒரு கான்செப்டை புரிஞ்சு அதோட எடுத்துக்காட்டை வச்சு தான் கேட்பாங்க மேக்ஸிமம் டெட் குவஸ்டின் எல்லாமே. அதனால் இந்த மாதிரி குவஸ்டினை வந்து டீப்பாக படிச்சுக்கோங்க. அது பனி காரணம் என்னென்னா பனிக்கட்டியின் உள்ளுறை வெப்பம் வந்து அதிகமாக இருக்கிறது. அது உருகும் போது இறைச்சியிலிருந்து அதிக அளவு வெப்பத்தை உறிஞ்சிக் கொள்கிறது. 45. கார் ரேடியேட்டர்களில் குளிர்விப்பானாக நீர் பயன்படுத்த காரணம் போதும் நீரின் தன்னப்ப ஏற்புத்திறன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால. 46. சாக்கடலில் கடல்வாழ் உயிரினங்கள் வாழ இயலாததற்கு காரணம் என்ன அப்படின்னா அதன் நீரில் உப்புத்தன்மை அதிகம் இருக்கிறதுனால. 47. ஆர்ஓ என்பது ஆர்ஓ வாட்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆர்ஓ என்பது நீர் சுத்திகரிப்பான்களில் பயன்படுத்தப்படும் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் அப்படின்றது தான் சுருக்கமாக ஆர்வோன்னு சொல்லுவோம். அதாவது எதிர்ச்சவ்வூடு பரவல் எனும் தொழில்நுட்பத்தை குறைக்கிறது. 48. இது கேட்கலாம், கேட்ட குவஸ்டின் இது. நீரில் சலவை சோடாவை சேர்ப்பதன் மூலம் அதன் கடினத்தன்மையை குறைக்கலாம் நீக்கலாம். 49. நீரினை மின்னார் புகுக்கும் போது ஆனோடில் ஆக்சிஜன் வாயுவும் கேத்தோடில் ஹைட்ரஜன் வாயுவும் சேகரமாகிறது, இதுவும் கேட்கலாம். 50. சர்வ கரைப்பான் எனப்படுவது நீர், இது கேட்ட குவஸ்டின். 51. அர்கீனியஸ் அவர்களின் கூற்றுப்படி அமிலம் என்பது நீர் கரைசலில் H+ அயனிகள் அல்லது H3O+ அயனிகள் தரும் வேதிப்பொருளாகும். 52. நமது வயிற்றில் சுரக்கும் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தின் சுரக்கும் அளவு அதிகரிப்பதால் வயிற்றுப்புண் தோன்றக்கூடும். 53. காப்பர் அல்லது பித்தளை பாத்திரங்களின் மீது வெள்ளியம் அதாவது ஈயம் பூசப்பட காரணம் வெள்ளியம் பாத்திரங்களை அமிலங்களின் செயல்பாட்டிலிருந்து தனித்து பிரித்து உணவு நஞ்சாவதை தடுக்கிறது. 54. உணவு கெடாமல் தடுக்க வினிகர் பயன்படுகிறது. உணவு செரிமானத்திற்கு ஹைட்ரோக்ளோரிக் அமிலமும் ஊறுகாய் கெடாமல் தடுக்க வினிகர் அல்லது பென்சாயிக் அமிலம் வந்து பயன்படுது. 55. வேதிப்பொருட்களின் அரசன் வந்து சல்ஃபியூரிக் அமிலம். 56. மெக்னீசியாவின் பால்மன் வந்து மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. சலவை சோப்பு வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு. ஜன்னல்களை சுத்தம் செய்ய பயன்படும் கரைசல் வந்து அமோனியம் ஹைட்ராக்சைடு. சுண்ணாம்பு நீர் வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு. சோப்பு வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. 57. அமிலங்கள் நீரலிட்மஸ்தாளை சிவப்பாக்கும், அதை சுருக்கமாக அனீசி அப்படின்னும். காரங்கள் சிவப்பு லிட்மஸ்தாளை நீளமாக்கும், இதை சுருக்கமாக காசினி அப்படின்னும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்.
58 காரங்கள் சிவப்பு லிட்மஸாலை நீளமாகவும் மெத்தில் ஆரஞ்சு கரைசலை மஞ்சளாகவும் ஃபிளாபெலின் கரைசலை இளஞ்சிவப்பு நிறமாகவும் மாற்றுகிறது. 59 உரங்கள் நைலான்கள் நெகிழிகள் மற்றும் ரப்பர்கள் தயாரிக்க அமோனியம் ஹைட்ராசைடு பயன்படுகிறது. 60 தேனி அல்லது எறும்பு கடிக்கும் போது நம் தோளில் உள்ள உட்செலுத்தப்படும் ஃபார்மிக் அமிலம் வந்து நம்ம தோளில் வந்து அதை வந்து உமிழும். அந்த மாதிரி ஃபார்மிக் அமிலம் நம்ம போகும்போது அந்த ஃபார்மிக் அமிலத்தை நடுநிலையாக்க கால்சியம் ஹைட்ராக்சைடு அதாவது நீட்டு சுண்ணாமுன்ற அமிலத்தை இது வந்து அமிலம் இதை வந்து காரத்தை வந்து நீட்டு சுண்ணாமுன்ற காரத்தை வந்து தடவுனா அந்த அமிலம் வந்து நடுநிலையாக்கப்படும். அதே மாதிரி 61 குளவி வந்து கொட்டும்போது காரப்பொருளை வந்து சுரக்கும். அதாவது குளவி கொட்டும்போது நம்ம உடலில் அல்கலி என்ற காரப்பொருள் தான் அமிலம் வந்து கொட்டாது காரப்பொருள் தான் நம்ம தோலில் வந்து உமிழும். அதை வந்து நடுநிலையாக்க அமிலத்தன்மை கொண்ட வினிகரை பயன்படுத்துவோம். ஒருத்தவங்க குளவி கொட்டினாலும் சுண்ணாம்பு தடவுவாங்க, அது தப்பு. குளவி கொட்டுறது வந்து காரப்பொருள், அதை வந்து நடுநிலையாக்க வினிகரை பயன்படுத்தணும். 62 நம் வயிற்றில் சுரக்கும் HCl அமிலத்தின் அதிக சுரப்பை நடுநிலையாக்க மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு மற்றும் அலுமினியம் ஹைட்ராக்சைடு அமில நீக்கியாக பயன்படுகிறது. 63 அமிலத்தன்மையுடைய அதிக அமிலத்தன்மையுடைய மண்ணை நடுநிலையாக்க CaO3 அதாவது கால்சியம் கால்சியம் ஆக்சைடு கால்சியம் கார்பனேட் அதாவது சுண்ணாம்புக்கல் மரச்சாமல் ஆகியவற்றை வந்து சேர்ப்பாங்க. 64 நிறங்காட்டி அமில கரைசல் காரக்கரைசல் இதை வந்து டிஃபரன்சியேட் பண்ணணும். ஒரு டேபிள் காலம் நீல லிட்மஸ் தாள்னா சிவப்பு அமில கரைசலில் சிவப்பு நிறமாகும், காரக்கரைசல் நிறமாற்றம் இல்லை. சிவப்பு லிட்மஸ் தாள்னா நிறமாற்றம் அமிலத்தில் நிறமாற்றம் இல்லை, காலத்தில் வந்து நீளமாக மாறும். ஃபினாப்தலின் வந்து அமில கரைசலில் நிறமற்றதாக இருக்கும், காரக்கரைசலில் இளஞ்சிவப்பு நிறமாக மாறும். மெத்தில் ஆரஞ்சு சிவப்பு அமில கரைசலில் சிவப்பாகவும் காரக்கரைசலில் மஞ்சளாகவும் இருக்கும். இதுக்கு 65 செம்பருத்திப்பூ நிறங்காட்டியில் அமில கரைசலில் எந்த நிறத்தை காட்டும் அப்படின்னா மெத்தில் ஆரஞ்சு தான் செம்பருத்தி பூவாக இருக்கும். அப்போ அமில கரைசலில் சிவப்பு நிறத்தை காட்டும். அதுக்கடுத்து 66 கழிவு நீரில் உள்ள அழுகும் பொருட்களை நுண்ணீர்கள் கொண்டு சிதைக்கும் பொழுது மீத்தேன் வாயு வெளிவருகிறது. 67 திரவ பெட்ரோலிய வாயுனா ப்ரோபேன் பிளஸ் பியூட்டேன். 68 தூய பியூட்டேன் குளிர்பதன பொருளாகவும் டார்ச் விளக்குகளில் எரிபொருளாகவும் பயன்படுகிறது. 69 பாலிஸ்டைரீன் என்ற வேதிப்பொருளை உற்பத்தி செய்ய பயன்படுவது பென்டேன்கள். 70 இயற்கை வாயுவில் மீத்தேன் ஈத்தேன் போன்ற கீழ்நிலை ஹைட்ரோ கார்பன்கள் இருந்தால் அது உலர் வாயு எனவும் ப்ரோபேன் பியூட்டேன் போன்ற உயர்நிலை ஹைட்ரோ கார்பன் இருந்தால் அது ஈரவாயு எனவும் அழைக்கப்படுகிறது. 71 வெப்ப ஆற்றலின் மூலம் மின்வர்த்தி செய்யும் மின் நிலையங்களிலும் பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு பதிலாக வாகன எரிபொருளாகவும் பெயிண்ட் உற்பத்தியிலும் இந்த இதிலெல்லாம் இந்த பயன்பாடுகள்லாம் இயற்கை வாயு தான் பயன்படுது. 72 அதிக அழுத்தம் கொண்டு இயற்கை வாயுவை அழுத்தும் போது அழுத்தப்பட்ட இயற்கை வாயுன்னு சொல்கிற போல சிஎன்ஜி தானியங்கி வாகனங்களில் எரிபொருளாக எது பயன்படுது அப்படின்னா சிஎன்ஜி தான் பயன்படுது. கேட்ட கொஸ்டின் முக்கியமானது. இது அழுத்தப்பட்ட இயற்கை வாயுன்னு சொல்லுவோம். இதில் உள்ள முதன்மையான ஹைட்ரோ கார்பன் எது அப்படின்னா மீத்தேன் தான். இது 88.5% இருக்கு. 73 உற்பத்தி வாயு என்பது கார்பன் மோனாக்சைடு வாயுவும் ஹைட்ரஜன் வாயுவும் கலந்த கலவை. செஞ்சூடான கல்கரியின் மீது 1100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நீராவி கலந்த காற்றை செலுத்துவதன் மூலம் உருவாக்கப்படுகிறது இந்த உற்பத்தி வாயு. இது வந்து எஃகு உற்பத்தி தொழிற்சாலையில் எரிபொருளாகிறது. இந்த உற்பத்தி வாயுவை பற்றி கொஸ்டின் கேட்டால் அதை டீட்டாக தெரியணுன்றதுக்காக தான் ஒவ்வொன்றையும் டீட்டெயிலாக எழுதியிருக்கேன். ஏன்னா இதை மட்டும் படித்தா போதுமான ஒரு கொஸ்டின்காக தான் நான் வந்து இவ்வளோ எழுதியிருக்கேன், டீப்பாக எழுதியிருக்கேன். ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆயிரும் அப்படின்றக்காக. 74 அமெரிக்காவில் மரவாயு என்றும் இங்கிலாந்தில் உறிஞ்சு வாயு அழைக்கப்படுவது வந்து உற்பத்தி வாயு. 25 நிலக்கரி வாயு ஹைட்ரஜன் மீத்தேன் சாரன் கார்பன் டை ஆக்சைடு கலவை சில உலோகங்களின் செயல்பாடுகளில் ஒடுக்கும் பொருளாக இவ்வாயு பயன்படுகிறது. 26 நீர் வாயு வந்து கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன் வாயு கலவை கல்கரியின் மீது 1000 டிகிரி செல்சியஸ் நீராவியை செலுத்தி உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. இது தொகுப்பு வாயு எனவும் அழைக்கப்படுகிறது. 77 உயிரி வாயு மீத்தேன் கார்பன் டை ஆக்சைடு கலவை காற்றில்லா சூழலில் ஆக்சிஜன் இல்லாத கரிமப் பொருட்கள் சிதைவடையும் போது உருவாகிறது. இது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலத்திற்கு எடுத்துக்காட்டாக இந்த உயிர் வாயு இருக்குது. அதுக்கடுத்து இது வந்து 78 உற்பத்தி வாயு வந்து இந்த மாதிரி என்னென்ன கலவை இப்போ வரைக்கும் படித்ததை வந்து சுருக்கமாக எழுதியிருக்கேன், எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து 79 லிக்னைட்டோட கார்பன் சதவீதம் வந்து 25.35%, துணை பிட்டுமனஸ் அப்படின்னு அழைக்கப்படுறதுல கார்பன் 35.44%, பிட்டுமனஸ் நிலக்கரில் 45%-86%, ஆந்திர சைடில் 86%-97%. 80 நிலக்கரியின் 4 வகைகளுள் அதிக வெப்ப ஆற்றலை தரும் நிலக்கரி வந்து ஆந்திர சைடு. 81 கல்கரி 98% கார்பனை கொண்டது. 82 கரித்தாரிலிருந்து கிடைக்கும் பொருள் வந்து நாப்தலின் உருண்டைகள். 83 கரிவாயுன்றது ஹைட்ரஜன் மீத்தேன் கார்பன் மோனாக்சைடு கலவை, இது நகர வாயு எனவும் அழைக்கப்படுகிறது. மேலும் இது அதிக கலோரி மதிப்பும் கொண்டது. 84 பெட்ரோலியம் என்ற சொல் பாறை என பொருள்படும், கருப்பு தங்கம் எனப்படுவது பெட்ரோலியம். 85 உலர் சலவை செய்வதற்கான கரைப்பானாக பெட்ரோலும், ஸ்டவ் அடுப்பு ஜெட் விமானங்களில் எரிபொருளாக மண்ணெண்ணையும், சாலை
கடைகள் அமைக்க பிட்டுமன் அல்லது அஸ்பால்ட்டும் பயன்படுகிறது. 86 எரிபொருளின் கலோரி மதிப்பு கிலோ ஜூல் பெர் கிராம். தன்னாடலின் எஸ்ஐ அலகு ஜூல் கிலோ கிராம் பவர் மைனஸ் ஒன். இது வந்து கேட்கலாம். 87 ஆக்டேனியன் என்பது பெட்ரோலில் உள்ள ஆக்டேன் என்ற ஹைட்ரோ கார்பனின் அளவை குறிக்கும். அதே மாதிரி சிடிஎன்என் என்பது டீசல் என்ஜினில் உள்ள எரிபொருளின் பற்றவைப்பு தாமத கால அளவை கலப்பதாகும். உயிரி டீசல் இது தாவர எண்ணெய்களான சோயாபீன், சாமணக்கு, சோளம், சூரியகாந்தி, பருத்தி, அரிசித்தவடு, ரப்பர், மரவிதை ஆகியவற்றின் எண்ணெய்களிலிருந்து கிடைக்கிறது. இது கேட்டது. 90 எதிர்கால எரிபொருள் என்பது ஹைட்ரஜன். மீத்தேனில் ஒரு கார்பனுடன் 4 ஹைட்ரஜன் அணுக்கள் இணைந்துள்ளன. அவ்வளோதான். இதோட 8th கெமிஸ்ட்ரி முடிஞ்சிருச்சு. அடுத்து பாட்னி பார்க்கலாம். தேங்க்யூ.